முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே இது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை இலக்காக கொண்ட திராவிட மாடல் அரசு என பிரகடனப்படுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது பற்றி கேள்வி எழுப்பியவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில், இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது திராவிட மாடல் அரசு என்ற முழக்கம், 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகள் இன்று பல மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளின் வாக்குறுதிகளாக மாறியுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவற்றை நிறைவேற்றி காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொரோனா பெருந்தொற்றின் தாக்கம் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தையும் அரசின் வருவாய் ஆதாரங்களையும் முடக்கி போட்டிருந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ள இந்த நேரத்தில் இதுவரை செய்தது என்ன, நிறைவேற்றிய வாக்குறுதிகள் எவை எவை என்பது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பஸ்ல இலவச பஸ் டிக்கெட்ன்றது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா வரவேற்கிறோம். இந்த புதுமை பெண் திட்டத்தை நம்பி மட்டும்தான் இந்த வருஷம் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன், இப்ப படிச்சுட்டே இருக்கேன். எங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு கடவுள் வந்து உங்களை அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு, நோக்கமாக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். May 7 தமிழ்நாடு முதலமைச்சராக ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்ட மு க ஸ்டாலின் 5 அதிரடியான திட்டங்களை அமல்படுத்துவதற்கான உத்தரவுகளில் கையெழுத்திட்டு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4000 ரூபாய் வீதம், 2,14,00,000 குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. ஆவின் பால் லிட்டர் 1க்கு 3 ரூபாய் வீதம் குறைக்கப்பட்டது. மிக முக்கியமாக அரசு பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே அமலுக்கு வந்தது. பஸ்ல இலவச பஸ் டிக்கெட்ன்றது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா வரவேற்கிறோம். பெண்களுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்சதுக்காக முதலமைச்சருக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு டெய்லி 50 ரூபாய் ஆகுது. இப்போ அதனால எனக்கு நல்ல பெனிஃபிட் உண்டு. ஒரு நாளைக்கு எப்படி 100 ரூபாய்க்கிட்ட எனக்கு பஸ்ஸுக்கு ஆகிடும். எல்லாமே டீலக்ஸ் வண்டியாக தான் வரும். ஒயிட் போர்டு எப்போ ஒரு வாட்டி தான் வரும். இப்போ இந்த முதல்வர் வந்து எங்களுக்காக எங்கள் கஷ்டத்தை புரிந்து இந்த ஃப்ரீயாக இந்த வண்டி விட்டதுக்காக ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி சார். பதவியேற்றவுடன் அதிரடி திட்டங்களை அமல்படுத்தியதுடன் நின்று விடாமல் அடுத்தடுத்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியது ஸ்டாலின் அரசு. அந்த வகையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் உயர்கல்வியை நோக்கி பெண்களை ஊக்குவிக்கும் சிறப்பான திட்டம் என வரவேற்பை பெற்றது. இந்த புதுமை பெண் திட்டத்தை நம்பி மட்டும்தான் இந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ படிச்சுட்டே இருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து பெயிண்டிங் வேலை தான் செய்கிறாரு. அவருடைய அனுப்புகிற பைசா வந்து எனக்கு குடும்பம் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டத்துக்கு போதுமானதாக இல்லை. இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த நிதி உதவி தொகை மூலம் என்னுடைய படிப்பு செலவை நான் சுலபமாக முடிப்பதற்கு இது உதவுகிறது. எங்கள் வீட்டில் 12th முடித்த உடனே காலேஜ்லாம் வேணாம், மேற்கொண்டு படிக்க வைக்க செலவு இல்லை, எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேணாம் படிக்க வேணான்னாங்க. இப்போ வந்து புதுமை பெண் திட்டம் மூலியமாக என்னை வந்து காலேஜில் நான் சேர்ந்துருக்கேன். இந்த திட்டம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் காலேஜ் சேர்ந்துருக்கேன், இப்போ ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினா முதலமைச்சருக்கும் அரசுக்கும் என்னுடைய ரொம்ப என்னை மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிகளுக்கு மட்டுமின்றி அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 1,15,00,000 பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். கடந்த 8 மாதங்களில் 9,200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக
புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ரொம்ப மேன்மையா வந்து ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. 1000 ரூபாய் சேமிப்பாங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். எங்க மாதிரி கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு யார் கைவிட்டாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கடவுள் வந்து ஸ்டாலின் ஐயா மூலியமா நாங்க பாக்குறோம். இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. நாங்கள் 4-6 நாள் வேலைக்கு போனாதான் இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு சம்பாதிக்க முடியுங்க. ஆனாலும் இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட மிக முக்கியமான நடவடிக்கையாகும். முதல் கட்டமாக சுமார் 1500 பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பின்னர் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசின் காலை சிற்றுண்டி திட்டத்தால் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் வருகை பதிவு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நான் மட்டுமே முதல்வர் அல்ல, மாணவர்கள் அனைவரும் அவரவர் துறைகளில் முதல்வனாக இருக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 12ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திய மாணவர்களை தேடி பிடித்து கல்லூரியில் சேர்த்து படிப்பை தொடர வைக்கும் நான் முதல்வன் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது. அது மட்டுமின்றி இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்தி சர்வதேச தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப தயார்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொரோனா காலத்தில் பள்ளியிலிருந்து இடைநின்ற 1000கணக்கான மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு அழைத்து வரும் சவால் நிறைந்த பணியை மேற்கொண்டது தமிழ்நாடு அரசு. அதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் குழுக்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று ஆசிரியர்கள் கல்வி கற்பித்தனர். இதனால் கை நழுவி போயிருந்த கல்வி செல்வத்தை 1000கணக்கான மாணவர்கள் திரும்பவும் மீட்டுக் கொண்டனர். வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கம் ஊக்கம் ஆக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கூடவே பொறியியல் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கட்டணத்தை அரசே செலுத்தும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்தகைய திட்டங்களின் மூலம் 100% கல்வியறிவு என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு கம்பீரமாக நடைபோட தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த திட்டத்தில் களப்பணியாளர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவைகளை வழங்குகிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து சுகாதார சேவைகளையும் வழங்கி கண்காணிக்க மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வழி செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்தோர் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. அது மட்டுமின்றி சாலை விபத்துகளில் சிக்குவோருக்கான முதல் 48 மணி நேர உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கட்டணத்தை தமிழ்நாடு அரசே ஏற்கும் இன்னுயிர் காப்போம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்தோர் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. அது மட்டுமின்றி விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிப்போருக்கு நற்கருணை வீரன் விருதையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. முதல் முறையாக வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. அத்துடன் பாசன பரப்பு விகிதத்தை உயர்த்துதல், நெல் உற்பத்தியை அதிகரிப்பது, 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், குறுவை சாகுபடிக்கு 60 கோடி ரூபாயில் இடுபொருள்கள் மானியம், பனை பாதுகாப்பு திட்டம், சிறுதானிய இயக்கம், நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகம் பாதுகாப்பு இயக்கம் போன்ற திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ளது. இந்திய வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என அறைகூவல் விடுத்த மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு தொல்லியலுக்கென சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டது. கீழடி அகழாய்வில் கிடைத்த தொல்பொருள்களை பாதுகாப்பதற்கான அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. நெல்லையில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருகிறது. தமிழர் தொன்மையை தேட கீழடி, சிவகளை, கங்கை கொண்ட சோழபுரம், மயிலாடும்பாறை, வெம்பக்கோட்டை, துலுக்கர்பட்டி, பெரும்பாலை ஆகிய இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடலுக்கு அடியில் தொல்லியல் ஆய்வு நடத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையில் பொருணை விழா, தஞ்சையில் காவிரி விழா, கோவையில் சிறுவாணி விழா, மதுரையில் வைகை விழா, சென்னையில் இலக்கிய விழா என ஊரெங்கும் இலக்கிய மனம் பரவுகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக
செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சென்னையில் சிறப்பாக நடத்தி அனைத்துலக நாடுகளின் கவனத்தையும் தமிழ்நாட்டின் பக்கம் குவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைந்த பிறகு முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக மாறியுள்ளது. 2030 $1 trillion பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கோடு பயணிக்கும் திமுக அரசு சென்னை, கோவை மற்றும் தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 1,90,803 crore முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துள்ளது. சுமார் 3,00,000 வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 2023 நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 664,180 crore முதலீடுகளும் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 27,00,000 வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் 865,000 crore அளவுக்கான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கப்பட்டுள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 27 தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 2020 அதிமுக ஆட்சியில் தேசிய அளவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலங்களின் பட்டியலில் 14th இடத்தில் இருந்த தமிழ்நாடு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 3rd இடத்திற்கு முன்னேறியது. மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மீது இந்துத்துவ அமைப்புகள் வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு திருக்கோயில்கள் திராவிட மாடல் அரசால் கண்டுகொள்ளப்படுவதில்லை என்பதுதான். ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கும் வண்ணம் இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பில் இருந்த சுமார் 4,000 crore மதிப்புள்ள கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பெரியாரின் கனவை நனவாக்கும் வகையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், அன்னை தமிழில் அர்ச்சனை, தமிழ் போற்றி பாடல்கள் வெளியீடு, தேவார திவ்ய பிரபந்த பாடல்கள் பதிப்பு நூல்கள் வெளியீடு போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. திருக்கோயில்களில் பெண் ஓதுவார்கள் நியமிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வரின் திருக்கரங்களாலே பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்துள்ளேன். எங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது மற்றும் எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைத்ததற்கு இது ஒரு பணி நியமனமாக நாங்கள் கருதுகின்றோம். மிக மிக மகிழ்ச்சியாகவும் நன்றி கடனோடு இருக்கின்றோம். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கலைஞர் பெயரால் 114 crore நூலகம், சென்னை அண்ணா நூலகம் மறுசீரமைப்பு, கிண்டியில் கிங்ஸ் நோய் தடுப்பு வளாகத்தில் பன்னோக்கு மருத்துவமனை, அயோத்திதாச பண்டிதருக்கு சென்னையில் மணிமண்டபம், எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு மணிமண்டபம், சென்னையில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுபாண்டியர் சிலைகள், வாவூசி இழுத்த செக்கு புதிய வடிவத்தில் அமைப்பு போன்றவற்றை மிக குறுகிய காலத்திற்குள் சாதித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இவற்றை விடவும் சமூக நீதி காவலரான முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு தலைநகர் சென்னையில் முழு உருவ கம்பீர சிலை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய வி பி சிங்குக்கு இந்தியாவில் அமைக்கப்படும் முதல் சிலை இது என அவரது குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இப்படி ஒவ்வொரு துறையிலும் கவனம் செலுத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் நிலையை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் வகையில் முதலமைச்சரின் தகவல் பலகை ஒன்றை உருவாக்கி நேரடியாக கண்காணித்து வருகிறார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறை உருவாக்கப்பட்டு 2021 தேர்தலுக்கு முன்பு மக்களிடமிருந்து மு க ஸ்டாலினால் பெறப்பட்ட 2.5 lakh மனுக்களுக்கு 100 days தீர்வு காணப்பட்டது. கூட்டுறவு வங்கிகளில் 5 pounds குறைவாக பெறப்பட்ட 13,50,000 குடும்பங்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மகளிர் சுய உதவி குழுக்கள் பெற்ற சுமார் 2,000 crore மதிப்பிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. வள்ளலார் ராமலிங்க அடிகளின் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்த தமிழ்நாடு அரசு வள்ளலாரின் 200th பிறந்த நாளை முழுவதும் முப்பெரும் விழாவாக கொண்டாடியது. அத்துடன் 3,000 crore மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்பு, 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய திருக்கோயில்கள் பழமை மாறாமல் சீரமைப்பு,
கோயில் நில உரிமை ஆவணங்கள் கணினியில் பதிவு, ஒரு கால பூசை செய்யும் திருக்கோயில் அர்ச்சகர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய 12,959 கோவில்களைச் சார்ந்த அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். இதனால் ஆண்டுக்கு 13 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதலாக செலவாகும். மன்னிக்கணும், இது செலவுன்னு நான் சொல்ல விரும்பலை. இதன் மூலமாக ஏறத்தாழ 13,000 குடும்பங்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு, கோயில்களில் பக்தர்களுக்கு மொட்டையடிக்கும் பணியாளர்களுக்கு 5,000 ரூபாய் போன்ற திட்டங்களும் செயல்பாடுகளும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டும் திமுக அரசு சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதியை சிறுபான்மையினர் உரிமை நாளாக அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு கிராமப்புற சிறுபான்மையின மாணவர் கல்வி உதவித்தொகை, வக்ஃப் வாரிய தலைமை அலுவலகத்திற்கு புதிய கட்டடம், ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க 6,000 மெட்ரிக் டன் இலவச அரிசி போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளது. தேவாலயங்களை சீரமைக்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, கிறிஸ்தவ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2 கோடி ரூபாய் கடன் தொகை ஒதுக்கீடு, சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கான அனுமதி பெறும் நடைமுறையை எளிமைப்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அது மட்டுமின்றி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களை பட்டியலின பிரிவில் சேர்க்க வலியுறுத்தி சட்டமன்றத்திலேயே அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகாகவி பாரதியார் நினைவு 125வது ஆண்டு, கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 150வது ஆண்டு அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழை அறிந்தவர்கள் மட்டுமே அரசு பணியில் சேர முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் தவிர்த்த அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. தமிழ்நாடு மாநில மகளிர் வரைவு கொள்கையை வெளியிட்டு பெண்கள் நலத்திற்கென பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. 40 வயதிற்கு மேற்பட்ட திருநங்கையருக்கு மாதாந்திர ஓய்வூதியம், திருநங்கையர் தொழில் தொடங்க மானியம் போன்றவையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. தொழிலாளர் நல வாரியத்தில் சுமார் 7 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளது. 25 விதமான தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்துள்ளதோடு அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு 1,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்க வழிவகை செய்யப்பட்டது. கடை மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி தர சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அத்துடன் 10,000 தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டம், 1 லட்சம் பேருக்கு தனியார் நிறுவனங்களில் பணியாற்ற ஆணை உள்ளிட்டவற்றையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரின் போது உக்ரைனில் சிக்கிய தமிழ்நாட்டு மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. மின்துறையை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம், இந்திய அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தியில் 4வது இடம் ஆகிய இலக்குகளை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் எட்டியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மீன்பிடி குறைந்த காலத்தில் மீனவர்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் மூலம் சுமார் 1.5 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர். மீனவ பெண்களுக்கு மானியம் வழங்கும் திட்டத்தின் மூலம் 1,78,000 பேர் பயனடைந்துள்ளனர். கடல்சார் கல்வி பயில மீனவ இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை, இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு இழப்பீடு போன்ற திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இலங்கை தமிழர்களுக்கு 231 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பொது இடங்களில் மஞ்சப்பைகளை பெறுவதற்கான தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டன. உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பருவமழைக்கு முன்னதாகவே திட்டமிட்டு கழிவுநீர் கட்டமைப்புகள் தூர்வாருதல், புதிய மழைநீர் வடிகால்களை அமைத்தல் போன்ற பணிகளை முன்னெடுத்ததால் வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையில் தண்ணீர் தேங்காமல் கட்டுப்படுத்தப்பட்டது. அத்துடன் 5,800 கோடியில் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்மட்ட பாலப்பணிகள், 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்,
சென்னை மாடம்பாக்கத்தில் புறநகர் வளர்ச்சிப் பணிகள் போன்றவற்றையும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. இவற்றின் மூலம் இந்தியாவிலேயே பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மாற்றுத்திறனாளிகள் 2 லட்சம் பேர் பயனடையும் வகையில் பராமரிப்பு உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்வு, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் பெற்றோர் தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்ய குறைந்தபட்ச கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பில் தளர்வு, மாற்றுத்திறனாளிகளுடன் துணையாளர் ஒருவர் கட்டணமின்றி நகர பேருந்துகளில் பயணம் செய்ய அனுமதி, வீடு வழங்கும் திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% வீடுகள் வழங்க ஆணை, 1294 சிறப்பாசிரியர்கள் மற்றும் தசை பயிற்சியாளர்களுக்கு மதிப்பூதியம் உயர்வு போன்ற பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயல்படுத்தி வருகிறது. எங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு கடவுள் வந்து உங்களை அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 வருஷமாக கலெக்டர் ஆஃபீஸில் போராடி எங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கலைங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு வந்து இந்த நாட்காலி கிடச்சிருக்குதுங்க. இது மூலயமா வந்து என் பையன் படித்து பெரிய ஆளாவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இந்த நாட்காலி கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஐயா வந்து மனசு வச்சு ஒரு உதவியை செய்யணும்னு என்னோட குழந்தைய சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சென்னை மெரினா கடற்கரையை மாற்றுத்திறனாளிகள் கண்டு மகிழும் வகையில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவதற்கான சிறப்பு பாதை அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கென பிரத்யேக காலநிலை திட்டம், தமிழ்நாடு பசுமை இயக்கம் தொடக்கம், சுமார் 3 கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டம், கடல் அரிப்பை தடுக்கவும் கடற்கரையின் பல்லுயிரினத்தை பேணவும் பனைமரங்களை நடும் திட்டம், அருகி வரும் உயிரினங்களான கடற்பசு, தேவாங்கு உள்ளிட்ட உயிரினங்களை பாதுகாக்க சரணாலயங்கள் போன்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு வகுத்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு மீதமுள்ள வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.